ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே என்னோடய ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களை கண்ணுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த கதை கேட்டிங்கனாலும் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் கிளாப்பிங் சவுண்ட்ஸ் இல்லாமல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. ஸோ இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல. அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு உளுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போதெல்லாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்திங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார், அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே உழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் உழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான். இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது? ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம்,
எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம், அதுக்கு பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது, இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர், நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில், உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு அங்கே போகிறதில்லை. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க, அங்கே எங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்குது, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்ல, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ளே நடக்கலை, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால் வெளியில் தான் உட்காந்து கூட்டத்தை நடத்துனாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல் இருந்தது அது. அது வழியாக போகிறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில் உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் நாலு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க.
அது என்ன நாலு தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது ரெண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் கோவிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் மூணாவது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோடு ஏற்றுக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்போ அந்த கமிட்டி நாலாவதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுக்கிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டுது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில் அதே இடத்துல புதுசாக எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்களில் நாம் நடந்துகிற முறையும் இப்படி தான் இருக்குதான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருந்து தான், எல்லாரும் மது கோப்பையும் கையுமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ளே உறுதியாக தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடரதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த குரு விவரமாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, மூணு வருஷம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் போகலாம், போய் தோட்டம் அமைக்கலாம், அதுதான் உங்களுக்கு பரிசே. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் இங்கே என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்கே செயல்முறையில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார். குரு கிட்டேருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கலை, எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை. அது அந்தந்த இடத்துல ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டுது. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ எப்படி இருக்கிறாரே அப்படின்னு. மெதுவாக குருக்கிட்ட போய், எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நாம் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாமல் இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது, இதில் பாடல் இல்லை ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையாக தெரியுதேன்னாராம். மன்னர் இப்போ தான் யோசனை பண்ணார். கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்லை, மரத்தில் இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்போ அந்த தோட்டம் அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில் எடுத்துக்கிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியில் போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளையெல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லையும் அதை வீசினார். உடனே காற்று அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்கே சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம், ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்போ உயிர் வந்துட்டுது. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சுது. மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறவி ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில், பொன்னான காற்று, தி கோல்டன் விண்டு அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா,
உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது. எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய். அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானது இல்லை, தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வது தான். அதுக்கப்புறம் நாம் வந்து பொன்னிற காற்றில் ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்கிறது. என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன். செடிகள்லாம் செழிப்பாக வளரணும்னா வேர் காயாமல் பார்த்துக்குங்கோ, தினமும் தண்ணி விடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஒரு மாதம் கழிச்சு அவர் தோட்டத்தை பார்க்கறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு, நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். வேர் காயாமல் பார்த்துக்க சொன்னீங்க, தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்றா பிடுங்கி பார்த்து வேர் காயாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சனே, அவ்வளவுதான் அப்படின்னார். ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை, அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிபோக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் ஆரம்பித்தான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்கிறவன், ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா. குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான். கீழே நின்றுட்டு இருந்தவன், என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினேன், என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா. குதிரையில் இருந்தவன் இவன் மெதுவாக வாயை திறந்து அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா? குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா அது, ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிபோக்கன் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். செருப்பையும் குடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு. என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன், ஐயா உங்கள் குடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா அவன் கேட்டான், உன்னால் முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர். ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள்,
எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதம் மாறி போயிட்டுருக்குறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கணும் என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலைன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கினார், அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சார். சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்தார், கையில் பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா,
நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில் யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது, என்ன இது தினம் இப்படி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதை பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு, எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா ஒரு கையை பிடிச்சி ஒரு பணம் முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு, அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான், கொடுத்த பணம் முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்கிறதுக்காக. இருந்தது ஊராகவும் கொடுத்துட்டார், இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை, எட்டு முழம் பட்டு வேட்டி ஜரிகை கரையோட இருக்குது, கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டிருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான், அந்த எட்டு முழ வெட்டியை ரெண்டாக கிழிச்சார், நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு, மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வெட்டி ஜரிகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்துருக்கார், ஆஹா இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான், அப்படின்னா ஒன்று செய்ய, இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான், கொஞ்சம் இருங்க தான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார், கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடி மேலே அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டுருக்கிறார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சுருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தச்சு விட்டுது, வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்தியிருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறார், தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்கு. இப்போ அவர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேலே நாம் வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாராம். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்கள் இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு, இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது.
ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் ஒருத்தர் ஏன்ப்பா அழறேன்னு கேட்டாரான். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாரான் அவர். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா. இவன் நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி, அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையாக கட்டி தலையில சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது, இவன் பைய தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது, அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு நானும். அதுக்கப்புறம் அவன் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானோ. இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்துல இருந்து கடவுள் குரல் கேக்குது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி, அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க, எல்லார் கையிலயும் பைய இருந்தது, சின்னதும் பெருசுமா, கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார், ஏப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நானா. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நானா. அவன் ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து வெளியில வந்தது, கொஞ்ச தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்துல நிழல் அப்படிதானே இருக்கும்,
ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம் இவ்வளவு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது எங்கே கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்போ தன்னோட நிழலை பார்த்தது அது. மத்தியான நிழல் எப்படி இருக்கும்? அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழிச்சு போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க, இப்போ என்ன செய்கிறது? இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினச்சிதான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்கு பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா? அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும்பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறது இல்லை. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோடு சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள், அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில் விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்கள் மேலே நடக்கலை, உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார். அது மாதிரி உங்கள் தன் முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துகிறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரித்தார், ஏன் சார் நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னார் அவர். அப்படின்னா வேற ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்க என்னார். சரி, பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால்
இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், அவர் மேலேயும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதில் எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்லை. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி செய்கைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார். எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா, எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டால் உன்னுடைய துன்பம் தீர்ந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையில் இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிக்கிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க,
அதனால தான் ஆசைப்பட்டேன், அரை தான் கிடச்சிது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ரொம்ப பேராசை நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டுது, இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரண படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான், என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னு. நான் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போது ஒரு ஓவியர் இருந்தாராம், அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுகிட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும், இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடுறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை, இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம், அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கே இருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான், இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சுருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாத மாதிரி உட்காந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம். ஒரு ரயில் வேகமாக போயிட்டுருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் நின்றுது. அப்போது அதில் ஒரு ஆள் ஏறினார், தலையில் ஒரு மூட்டை வச்சுருந்தார், மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார், மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வரார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும், ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான், தரையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான், அதனால் ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், இதை கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ணுற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ணுற நாம மனசை சுமக்கிறோம், இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.
மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம். இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல் ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமாக இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் வந்து என்னை வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோடு ரயிலில் வந்து உட்காந்தான். கூடை தலையில் இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான், இப்போ என்ன நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு பெரிய நினைவு மண்டபம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகியிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்த தேடி வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க. அங்கேருந்த உண்டியெல்லாம் நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க. பணம் கெடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பித்தான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நமக்குள்ள சமரசமாக இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்கிற அப்படின்னார் அப்பா. சரின்னு பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதை எழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதையை ஒரு சாலை ஓரமாக புதைச்சான். கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிட்டது. நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. வர வர கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டுது. உண்டியல்ல பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான், பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது, எப்படிறா இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரித்தார். அப்பா, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான், நீங்கள் கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னா பையன். அது எப்படிறான்னு விசாரித்தார். அப்பா, நீங்கள் ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க, அதை எடுத்துக்கிட்டு வந்தேன், வர்ற வழியில் அந்த கழுத செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன், அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன், கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன், மகான் ஒருத்தர் சமாதி ஆகியிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ தாண்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ
ஏற்கனவே நம்ம ஊரில் நாம கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம், மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம் அப்பா. முட்டாள் ஜனங்களை நினைச்சு அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம். மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான். ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கறது வழக்கம். ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உக்காந்தேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி என் மேஜையில் வச்சுருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசாக வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா. சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து, அது எப்படிறாது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவாக என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான்.